நம்ம இந்த வீட்டை விட்டு போறோமாப்பா? அப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் பா இருக்காங்க. இப்போ பொட்டியும் பெளே எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா, போவேனாப்பா. அப்பா அப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா. அப்பா அப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனாப்பா, ப்ளீஸ் பா. சித்தி நம்ம இந்த வீட்டை விட்டு போவேனா? ஸ்ரீசங்கத்துல இருந்து வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படி எல்லாம் முன்னுக்கு வந்தோம், ஆனா இப்போ எல்லாம் நம்ம கைய விட்டு போகுதானே? அவ்வளவுதானே? சின்ன வயசுல எங்க அப்பா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ஒரு நாள் சபையை கூட்டி எல்லா புலவர்களையும் வர சொன்னாராம். ஐயா, தமிழ்ல எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க. திருக்குறள், திருமந்திரம், சிலப்பதிகாரம், சீவசிந்தாமணி எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா மனுஷனுக்கு துன்பம் வரும்போது இந்த புத்தகங்கள்லாம் அவசரத்துக்கு உதவ மாட்டேங்குது. அதனால வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை மணிக்கு எண்ணம் வரும்போது ஒரே ஒரு வரியை படிச்சா மனுஷனுக்கு மனச்சாந்தி ஏற்பட்டு அந்த தற்கொலை மணிக்கு எண்ணம் போகணும். அந்த மாதிரி எந்த புத்தகத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு எடுத்து வந்து கொடுங்கன்னு கேட்டாராம். எடுத்துட்டு வாங்க, யார் எடுத்துட்டு வந்து தரைகளோ அவங்களுக்கு 1000 பொன் பரிசுன்னு சொன்னாராம். எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அவர் மேக்கப்பால, பிரபு சபையில ஏதோ அறிவிச்சீங்களே, அது என்னன்னு தெரியல, சொல்லுங்க. அதான்பா, மனுஷனுக்கு வாழ்க்கை வெறுத்து போய் செத்து தொலைஞ்சா போதும் நினைக்கும் போது அந்த எண்ணம் போற மாதிரி ஒரே ஒரு வரியை படிச்சா போதும், தன்னம்பிக்கை வரணும். அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து வந்து கொடுங்க, 1000 வராக அறிவிச்சேன்னு ராஜா சொன்னாராம். இதை கேட்டு மேக்கப்பால சிரிச்சானா. பிரபு, இதெல்லாம் திரிகாலம் உணர்ந்த முனிவர்களால் தான் செய்ய முடியும். நீ என்னப்பா சொல்லிடறா? ஒண்ணு இல்ல, பெரிய மகாராஜா இருக்கும் போது நான் 10 வயசு பையன், இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ வடநாட்டுல இருந்து பல முனிவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நீ பணிவிட செய்யணும்னு அனுப்பி வச்சாரு. நான் அங்க போய் அதிகாலையில் எழுந்து மாசப்பெருக்கி கோலம் போட்டு சாணி பிள்ளையா பிடிச்சி வச்சு அதுக்கு பூ குத்தி பூவெல்லாம் கொண்டு வந்து மாலை கட்டி போட்டு பால் கறந்து காய வச்சு கொடுத்து துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு அந்த சாமியாருக்கு பணிவிட பண்ணேன். ஒரு 15 நாள் முடிஞ்சு புறப்பட்டு போகும்போது பெரிய சாமியார் என்ன பார்த்து, எப்பா நான் முற்றும் துறந்தவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த 15 நாள் பணிவிடையில தாய் பாசமே என்னன்னு நீ புரிய வச்சுட்ட. நானும் ஆண்டி பண்டாரம், உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா அந்த பாரு, அந்த பணவை இருக்க, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னார். நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அது ஏதோ கிறுக்கினார். கிறுக்கிட்டு இதை வச்சுக்க, அளவு கடந்த துன்பம் வரும்போது அதை எடுத்து படிச்சு பாரு, உனக்கு ஆபத்து பாந்தவனா உதவியா இருக்கும், இடையில படிச்சா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். பெரிய மகாராஜா என்ன பிரமாவ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்களும் 40 வருஷமா நான் நல்லா வச்சிருக்கீங்க, அந்த ஓலையை பார்க்க வேண்டிய அவசியமே வரல. நான் அதை உரியல ஒரு சர்டிபிகேட் போட்டு வச்சுக்கேன்னு சொன்னா. அந்த ஓலை எடுத்துட்டு வாடு ராஜா சொன்னாரான். கொண்டு வந்து கொடுத்தோடனே வாங்கி தான் மோதிரத்துக்குள்ள வச்சுட்டாரான். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பக்கத்து நாட்டு இருந்த ராஜா வந்து யானைப்படை குதிரைப்படை எல்லாம் கொண்டு வந்து ஒரே ராத்திரியில அரண்மனை கொளுத்திட்டு ராணியை கொண்டு போட்டு இளவரசி கடத்திட்டு போயிட்டார். இந்த ராஜா செத்தே முடிச்சேன்னு குதிரை எடுத்து பறந்துட்டார். எதிரிங்க குதிரைங்க அவர் விடாம துரத்துது. ஒரு 40-50 மைல் போய் மலை மேல போயிட்டார் ராஜா. கீழே பார்த்தா ஒரு 4000 அடி. இனிமே மேற்கொண்டு போக முடியாது, கீழே விழுந்தா நாம முடிஞ்சு போவோம் நினைச்சு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த குதிரை வருது. ஓ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு வினாடி யோசிச்சாரு. பார்த்தா கையில அந்த மேக்கப் பழம் கொடுத்த ஓலை இருந்துச்சு. எடுத்தாரு, படிச்சு பார்த்தாரு. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுமா, இந்த வேதனையும் கடந்து போகுமா, இந்த சோதனையும் கடந்து போகுமா? குதிரை விட்டு இறங்கினாரு, உட்கார்ந்தாரு. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு கண்ணை மூடி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிட்டு முடிச்சு பார்த்தா ராத்திரி ஆயிடுச்சு. குதிரைக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. ராஜா மெதுவா இறங்கி கீழே போனாரு. கீழே போனா ஆதிவாசிகளா பாத்துட்டு, பிரபு நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அரண்மனையே கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்களே இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சோம், நல்ல விட நீங்க உயிரோடு இருக்கீங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போய் தேனு தினமா கொடுத்து ராஜாவை கவனிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த ஆதிவாசிகளுக்கு எல்லாம் குதிரை ஏற்றம் வாழ் சண்டிகள்லாம் சொல்லி கொடுத்து ஒரு 5 மாசம் 10 மாசம் கழிச்சு ஒரு நாள் இந்த படையெல்லாம் கொண்டு போய் ஒரே அடி அடிச்சு அந்த எதிர் ராஜாவை அனுப்பிட்டு அரண்மனையை பிடிச்சிட்டாரு. ஒரு நல்ல நாளா தேர்வு பண்ணி அன்னைக்கு ராஜா பழையபடி அரண்மனைக்குள்ள குடியேறாரு. காபடி ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம்னு ஜே ஜே ஜேனு ஒரே கொண்டாட்டம் தான். மேல இருந்து பெண்கள் எல்லாம் பூ போடுறாங்க, ரோடு பூரா பூ கொட்டி இருக்கு. தேர்ல ராஜா ஜே ஜே ஜேனு போயிட்டு இருக்காரு. பக்கத்துல யாரோ வயசான ஓடி வந்துட்டு இருந்தாரு. திரும்பி பார்த்தா மேக்கப் ஆள, என்னையா அப்படின்னாரு. பிரபு பிரபு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்,
அளவு கடந்த துன்பம் வரும்போது அந்த ஓலையை பாருங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல, அளவு கடந்த சந்தோஷம் வரும்போது இங்க ஓலையை பார்க்கணும்னா. ஐயோ, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. உடனே எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. ராஜா எடுத்து படிச்சாரு. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகுமா? இந்த வெற்றியும் கடந்து போகுமா? இந்த சந்தோஷமும் கடந்து போகுமா? ஆடி போயிட்டார். கீழத்தை எடுத்தாரு, தேர்ல வச்சாரு, தேர் அனுப்பிட்டு பணிவோட அரண்மனைக்குள்ள நடந்து போனார். வாழ்க்கையில வெற்றியும் நிரந்தரமானதில்ல, சந்தோஷமும் நிரந்தரமானதில்ல, தோல்வியும் நிரந்தரமானதில்ல, துன்பமும் நிரந்தரமானதில்ல. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையும் நிரந்தரமானது. இதுவும் கடந்து போகும்.